வணக்கம் எனது சொந்தங்களே, நாங்கள் விலை லைஃப் ஸ்டைல் யூஸ்வர் பேசுகிறேங்க. இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஏரியில் மீன் பிடிக்கிற வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நானும் என் ஃப்ரெண்டெல்லாம் சேர்ந்துட்டு ஏரியில் எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஏரியில் மழை பெஞ்சு அந்த ஏரி நிறைஞ்சி தண்ணி எல்லாம் பக்கத்தில் இருக்கிற வயக்காடு வரைக்கும் வந்துருச்சுங்க. அதில் போயிட்டு நாங்கள் தூண்டியில் போட்டு மீன் ஜிலேபி மீன் பிடிக்கிறோங்க. நம்ம கிராமத்தில் ஜிலேபி மீன் சொல்லுவாங்க, இங்கிலீஷில் தலாப்பியான்னு சொல்லுவாங்க. அந்த மீன் தான் பிடிக்கிறோம். நம்ம ஃப்ரெண்டு பிடிச்சிட்டா இருப்பாருங்க. மீனை பிடிச்சிட்டு இன்னொரு ஃப்ரெண்டு அங்கே கரையில் உட்காந்துட்டுருக்காரு, அவர்கிட்ட மீனை அனுப்புகிறாரு. அவர் வந்து வாங்கி அதை பையில் போடுவார் பாருங்க. இவ்வளோ பெரிய மீனுங்க. அவர் பேர் வந்து ராஜி துறைங்க. மீன் பையில் போடுற ஒரு பேர், மீன் பிடிக்கிற ஒரு பேர் வந்து மணியரசுங்க. எவ்வளோ பாருங்கள், பாக்கெட்லேயே வந்து மண்புழுவை வச்சுக்கிட்டாருங்க. மண்புழுவை வந்து எங்கள் வீட்டு மாட்டு தொழுவத்துக்கு பக்கத்தில் இருக்கிற மாட்டு சாணத்தெல்லாம் கொட்டுற குப்பையில் இருந்து எடுத்துக்கிட்டோங்க. அந்த மண்புழு நல்லா பெருசு பெருசாக இருந்தது. அந்த மண்புழுலாம் முழுசாக கோத்து போட்டு தாங்க மீன் பிடிக்கிறோம். ஃப்ரெண்டுங்களாம் சேர்ந்துட்டு எவ்வளோ அருமையான ஏரியில் மீன் பிடிக்கிறாங்க பாருங்கள். இந்த ஃப்ரெஷ் வாட்டருங்க. இதில் எந்த ஒரு கழிவு நீருமே கலக்காத தண்ணிங்க. அவ்வளோ அருமையான இதில் இருக்கிற மீன் எல்லாமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நான் இந்த மீன்லாம் பிடிச்சிட்டு ஒரு 6-7 கிலோ மீன் அளவுக்கு பிடிச்சிங்க. இதை ஒருத்தர் பிடிக்கிறார் பாருங்கள். இவர் நம்மளோட இன்னொரு ஃப்ரெண்டு. இவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா அன்பரசுங்க. எவ்வளோ பெரிய ஜிலேபியாக இருக்குது பாருங்கள். அதில் மண்புழு எப்படி கோத்து விட்ருக்கோம் பாருங்கள். நீட்டாக தொங்க விட்ருக்கோம். எவ்வளோ அருமையாக க்ளோஸ்அப்பில் எடுத்துருக்கோம் பாருங்கள். மீன் வந்து நல்லா பெருசு பெருசாகவும் கிடச்சிது, சின்னதாகவும் கிடச்சிது, எல்லா சைஸ்லேயும் மீன் கிடச்சிதுங்க. இந்த மீனெல்லாம் பிடிச்சி நாங்கள் எல்லாம் கும்பலாக வந்து க்ளீன் பண்ணி இந்த ஃப்ரிட்ஜில் வச்சு அப்புறமா மசாலாலாம் தடவி பசங்க எல்லாம் கும்பலாக ஒரு 10-15 பேர் சேர்ந்து அந்த மீன் வறுத்து சாப்பிடுவோங்க எண்ணெயில் போட்டு பாருங்கள். அது தொடர்ந்து இந்த வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. வீடியோ அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்குங்க. எனக்கே பார்க்க பார்க்க திருப்பி நானே இந்த வீடியோ எடுத்ததுக்கப்புறம் 2-3 வாட்டி பார்த்துட்டு இருக்கேங்க. நான் சென்னையில் இருக்கேன். இதை வீடியோ எடுக்கும்போது ஊருக்கு போயிருந்தேன். ஊருக்கு போயிருக்கும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டாங்க, வாணா போயிட்டு மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவனுங்களோட சேர்ந்து மீன் பிடிக்க போயிருந்தேன். பாருங்கள், அடுத்தடுத்து மீன் பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. மீன் வந்துக்கிட்டே இருந்தது நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க. பாருங்கள், அந்த மீன் அந்த தம்பியோட கையை குத்திருச்சு. அதனால் அவர் ஒதிட்டு திருப்பி கரெக்டாக பிடிச்சி எடுத்து போடுறாரு பாருங்கள். இந்த அன்பரசுங்கிறவர் பாருங்கள், திருப்பி இதை ஒரு மீன் பிடிக்கிறதுக்கு அந்த தூண்டில் தக்க உள்ளே போக போகுது பாருங்கள். அதுக்கு அடுத்து நம்ம இன்னொரு ஃப்ரெண்ட் அவர் பாருங்கள், அப்படியே 2 கையில் பிடிச்சிக்கிறாங்க. நம்மளாம் மிஸ் ஆயிடுச்சுங்க, பெரிய மீன் மிஸ் ஆயிடுச்சுங்க பாருங்கள். அடுத்து அவ்வளோ அருமையான மீன்லாம், நிறைய பெரிய மீனும் மிஸ் ஆச்சு, பெரிய மீன் கிடைக்கவும் செஞ்சுது, எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இவ்வளோ அருமையான மீன் பிளேஸுங்க. இந்த ஏரி வந்து அவ்வளோ செம்மையான லொக்கேஷனுங்க. அது எங்கள் பக்கத்தில் ஏரி பக்கத்தில் இருக்கிற வயல்வெளி வரைக்கும் தண்ணி ஏரி நிறைஞ்சதால் வந்துருச்சு. அதை பாருங்கள், உள்ளே பாருங்கள், நம்ம ஃப்ரெண்டு திருப்பி பிடிச்சிட்டாரு பாருங்கள். அது நல்லா பெரிய மீன், நல்லா பெரிய பெரிய சைஸுங்க. ஒரு ஒரு ஜிலேபியும் வந்து ஒரு 200 கிராமுக்கு மேலே தாங்க இருக்கும். 200 கிராம் மேலே இருக்கிற ஜிலேபியும் கிடச்சிது, அதை விட கொஞ்சம் சின்ன ஜிலேபியும் கிடச்சிது. பட் ஆனால் எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருந்துங்க. எல்லாமே மஞ்சள் கலரில் இருந்துங்க ஜிலேபி. ஏன்னா அது வயல்வெளியில் இருக்கிற அதில் நெல் அறுவடை பண்ணோங்க. அந்த தாளடி நெல் தாளடிலாம் அதில் இருக்குது. அந்த கலர்லாம் அந்த தண்ணியில் ஊறி போச்சுங்க. அந்த மீனில் அந்த கலர் படிஞ்சிருச்சு பாருங்கள். நம்ம அன்பரசுங்கிற ஒரு ஃப்ரெண்டு வந்து திருப்பி மீனை பிடிச்சி அனுப்புகிறாரு. அதை பாருங்கள், எவ்வளோ அப்படியே ஜிக்ஜாக் பண்ணுறாங்க பாருங்கள். பிடிச்சி நம்ம ராஜ்தோரை கிட்ட அனுப்புகிறாரு. அது நம்ம ராஜ்தோரை பாருங்கள், அடுத்து மணியரசு ஒரு மீனை பிடிச்சிட்டா அப்படி அதை ஒருத்தர் தூண்டியை தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு. நம்ம ஃப்ரெண்டு வந்து பாருங்கள் பாருங்கள், அவர் தூண்டி தனியாக போடுறதுக்கு போயிட்டுருக்காரு. அவரும் நம்ம ஃப்ரெண்டு தான் பாருங்க. அந்த மீன் எப்படி ஜிக்ஜாக்காக பிடிச்சிருக்கேன். நம்ம இவன் பேர் வந்து ராஜ்துவரைங்க. எவ்வளோ அருமையாக மீன் பிடிச்சிருக்கான் பாருங்கள். இந்த மாதிரி ஊருக்கு போயிட்டு நாங்கள் சென்னையில் வந்து கால் டாக்ஸி ஓட்டுறதால எங்களுக்கு பெருசாக ஊருக்கு போய் இது மாதிரி டெய்லி என்ஜாய் பண்ணுற வாய்ப்பு கிடைக்காது. எப்போயாச்சும் ஊருக்கு போகும்போது தாங்க இந்த லைஃப்பை என்ஜாய் பண்ண முடியும் எங்களால். எவ்வளோ அருமையான ஜிலேபியாக இருக்குது பாருங்கள். நம்ம ஃப்ரெண்டு பிடிச்சி எடுத்துருக்காரு பாருங்கள். அடுத்து நம்ம ஃப்ரெண்டு மிஸ் ஆயிடுச்சு ஜிலேபி. அடுத்து திருப்பம் தூண்டி போட்டு பிடிச்சி எடுப்பார் பாருங்கள். நல்லா பெரிய ஜிலேபியாக பிடிப்பார். இந்த மாதிரிலாம் மீன் பிடிச்சிட்டு நம்ம ஃப்ரெண்டுங்களாம் நிறைய பேருக்கு அனுபவம் இருக்கும். அந்த மாதிரி எப்படி இருந்து உங்களோட அனுபவம் என்னோட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். எவ்வளோ ப்ளசண்ட்டான பிளேஸுங்க, அருமையான இயற்கையான காற்று, எல்லாமே அருமையாக இருந்த இடங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் ஊரை, ரொம்ப எங்கள் ஊரை நான் விரும்பி இருப்பேங்க எங்கள் ஊரில். அதை விட எங்கள் ஃப்ரெண்டுங்களோட சேர்ந்துட்டு இந்த மாதிரி மீன் பிடிக்கிறது,
அதே மாதிரி ப்ரோக்ராம் இந்த மீனை பிடிச்சி வறுத்து சாப்பிட்றதெல்லாம் அது ஒரு தனியாக பார்ட்டி மாதிரி பண்ணுவோம். எல்லாம் ஒரு 10-15 பசங்க. எப்போவுமே எங்கள் பார்ட்டியில் வந்து ட்ரிங்க்ஸ் வந்து கண்டிப்பாக ஸ்ட்ரிக்ட்லி கிடையாதுங்க. எப்போவுமே யாரும் ஃப்ரெண்ட்ஸ் கூட்டத்தில் வந்து ட்ரிங்க்ஸ் யாருமே பண்ண மாட்டாங்க. ஸோ எல்லாமே அந்த மீனெல்லாம் பிடிச்சி வறுத்து வயிற்றுக்கு சாப்பிட்ற பசங்க தான் நம்ம ஃப்ரெண்டுங்கெல்லாம். அதுக்காக தான் நாங்கள் ஜாலியாக உட்காந்துட்டு 2-3 பேர் மீன் பிடிச்சாலும் கும்பலாக ஒரு 10-15 பேரோட ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். நிறைய மீன் கிடச்சிதுங்க, குறைஞ்சபட்சம் ஒரு 6-7 கிலோ அளவுக்கு மீன் கிடச்சிது. அதையெல்லாம் பிடிச்சி பிடிச்சி நம்ம ஃபைலில் போட்டுட்டு இருக்கோம் பாருங்கள். இந்த ரெண்டு சின்ன பசங்களோட நம்ம தம்பிகளோட பேர் பாலாங்க. ரெண்டு பேரோட பேருமே பாலா தான். நம்ம முனியர் சார் அந்த ஜிலேபி பிடிச்சி போடுறவருங்க. நம்ம அன்பர் சார்ட்டு ஒரு ஜிலேபி பிடிச்சாரு. ரொம்ப நேரம் ஒருத்தர்கிட்டே எல்லா மீனும் அனுப்ப முடியலன்றதெல்லாம் தனித்தனியாக அவங்கவுங்க கிட்ட பைய கொடுத்துட்டோம். அவங்கவுங்க பிடிச்சிட்டு இருக்கோம். நான் வந்து தூண்டி போடலாம் தான் தூண்டி எடுத்துகிட்டு போனேன். பட் அவங்க மீன் பிடிக்கிறத பார்க்க ஆசையாக இருந்தால் பாருங்கள். நம்ம இன்னொரு ஃப்ரெண்டு வந்து மீனை பிடிச்சி எடுத்துட்டு இருக்கார் பாருங்கள். அவர் அந்த கயிறு வந்து நீட்டாக இருந்தால அவரால் இழுத்துட்டு கோலோட சேர்த்து எடுக்க முடியல. அதனால் அந்த கயிறு மீன் பிடிக்கிற நரம்புன்னு சொல்லுவோம் எங்கள் ஊர் சைடில், அந்த நரம்பு பிடிச்சி இழுத்துக்கிட்டு சேர்ந்துற மாதிரி தண்ணி சேர்ந்துற மாதிரி சேர்ந்து எடுப்பார் பாருங்க. அந்த மீன்லாம் அருமையாக அது பாருங்கள். நம்ம ஃப்ரெண்டுக்கு மீன் மிஸ் ஆயிடுச்சுங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அடுத்து பிடிப்பா இருப்பாருங்க. எவ்வளோ அருமையான மீன்லாம் நிறைய மீன் கிடச்சிதுங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 6-7 கிலோ அளவுக்கு மீன் கிடச்சிது. இந்த வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் சேனலில் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். நான் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயுமே வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் ஈஸ்வரன்ற நேமில் தாங்க சேனல் இருக்குது. நம்ம ஃப்ரெண்ட்ஸு யார் ஃபேஸ்புக்கில் இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கான் டச் பண்ணி ஆள்னு கொடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ வித்தியாசமான வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். அதே மாதிரி நண்பர்கள் எல்லாரும் எனக்கு ஆதரவு தருமாறு மிகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா எனக்கு புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கும் இந்த மாதிரி இதில் காசு பணம் சம்பாதிக்கிறனோ இல்லையோ, நீங்கள் மக்கள் கொடுக்குற ஒவ்வொருத்தரோட வியூஸும் சப்ஸ்கிரைபும் எனக்கு மேலும் மேலும் மோட்டிவேட் பண்ணுங்கள். பட் பணம்ன்றது ஒரு மேட்டர் இல்லைங்க, எனக்கு அதில் ஒரு அலாதி ஆனந்தம் சந்தோஷங்க. அதுக்காக தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். பணம் வருமா வராதோன்றது அது ரெண்டாம் பட்சமாக மூணாம் பட்சம் தாங்க. எனக்கு இந்த மாதிரி என்னோடய என்ஜாய்மெண்ட்டை மக்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டுன்றதுக்காண்டி தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு நான் ஃபிஷிங் வீடியோ மட்டும் இல்லாமல் கிராமத்தில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் கொண்டு வந்து இந்த சேனலில் சேர்த்துக்கிட்டு இருக்கேன். அதிகமாக ஷார்ட்ஸாக தான் போடுறேன். வீடியோவாக போடுறது எப்போயாச்சும் ஒரு வீடியோ தாங்க போடுறேன். அதனால் மக்கள் தொடர்ந்து எனக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் எல்லாரும். எனக்கு அதுவே நீங்கள் தெரிய தரக்கூடிய மிகப்பெரிய ஆதரவாக நான் கேட்டுக்கொள்கிறேங்க. பாருங்கள் அது மண்புழு பாக்கெட்டில் வச்சுட்டு நம்ம நண்பர் பிடிக்கிறாரு. அதனால் எவ்வளோ அருமையான மீன்லாம், ஏன்னா மண்புழு கரையில் வச்சுட்டு தண்ணியில் கொண்டு போயிட்டு கீழே தரையில் வைக்க முடியாது. அதனால் பாருங்கள் அடுத்தடுத்து பெரிய பெரிய மீனாக பிடிச்சிருக்காரு நம்ம ஃப்ரெண்டு. பாருங்கள் நல்லா கொஞ்சம் சைஸான ஜிலேபி தாங்க. எவ்வளோ பாருங்கள் பக்கத்தில் சுற்றி பார்த்தீங்கன்னா வயல்வெளி தெரியும். அதில் இந்த வயல்வெளியில் நின்று தாங்க அந்த மீன் பிடிச்சிட்ருக்கோம். இந்த மண்புழு வந்து அதிகமாக லென்த்துலேருந்து ஒரு மண்புழு ஒரு முள்ளுக்கு ஃபுல்லாக விட்டால் தாங்க அந்த மண்புழுக்கு வந்து மீன் நல்லா கிடைக்கும். பாருங்கள் மிஸ் ஆகிடுச்சு மீன். அவன் ஃப்ரெண்டு பிடிச்சிட்டு இருக்காரு. எவ்வளோ அருமையாக இருப்பாங்க. நான் இந்த மாதிரி எங்கள் ஊர் வில்லேஜுக்கு போகும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஏன்னா எப்போ இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும்ன்றதுக்காண்டியே நான் ஊருக்கு அப்பப்போ போயிட்டு வருவேங்க. எனக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் ஊருக்கு போயிடுவேன். எனக்கு இங்கே சென்னையில் சம்பாத்திய வருமானத்துக்கும் இதுக்காக தான் நான் சென்னையில் இருக்கேன். ஆனால் பட் என்னோட சந்தோஷம் ஃபுல்லாமே எங்கள் ஊர் வில்லேஜில் தாங்க. எவ்வளோ அருமையான பிளேஸாக இருக்கும் பாருங்கள். இயற்கையான காற்று, இயற்கையான சூழ்நிலையில் பொல்யூஷன் இல்லாத ஒரு லைஃப்பை ஊரில் தாங்க என்ஜாய் பண்ண முடியும். அது அவ்வளோ அருமையாக இருக்கும் ஊர் ஊரோட லைஃப்பில். மக்கள் எல்லாருக்கும் அவங்களோட சொந்த ஊர் இருக்கும். எல்லோரும் பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான் நம்ம அதிக பேர் வந்து சென்னைக்கு வரோம். ஸோ அவங்களெல்லாம் கேட்டு பார்த்தீங்கன்னா ஊரில் இருக்கிற லைஃப் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஊர் வந்து சொர்க்கம்னு சொல்லுவாங்க. ஏன்னா வில்லேஜ் வாழ்க்கை வந்து அவ்வளோ அருமையான சொர்க்கமான வாழ்க்கைங்க. அதெல்லாம் யாரும் மிஸ் பண்ணாமல் எல்லோரும் அனுபவிங்க. வில்லேஜுக்கு போகாதவங்க கூட ஃப்ரெண்டுங்களோட வில்லேஜாக இருந்தால் கூட போயிட்டு அந்த லைஃப்பை என்ஜாய் பண்ணி பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.
அந்த மாதிரி ஒரு லைஃபை என்ஜாய் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் கொடுத்து வச்சுருக்கணுன்றதாங்க என்னோட ஆசை. எல்லாரும் என்ஜாய் பண்ணணுன்றதான் என்னோட ஆசை. நாங்கள் எப்படியோ ஃப்ரெண்ட்ஸுங்களாம் சேர்ந்துட்டு அந்த மீன் பிடிக்கிற கடைசி கூட வரைக்கும் தண்ணியில் நின்றுக்கிட்டே தாங்க மீன் பிடிச்சிட்டு இருந்தோம். நானும் நின்றுக்கிட்டே தான் வீடியோ எடுத்திருந்தேன். தண்ணியில் மிஸ் ஆகிடு கீழே ஃபோன் கீழே வந்துருமான்னு கூட ஒரு நேரத்தில் யோசிச்சிருக்கேன். டக்குன்னு மீன் வரும்போது என் கை அந்த மீனை பிடிக்க தாங்க போகுது. ஆனாலும் அதை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். இந்த ஒவ்வொரு வீடியோவும் நான் இந்த ஒவ்வொரு நிமிஷமும் யாருக்கும் மக்களுக்கு அதாவது வந்து இந்த வீடியோ பார்க்குறமே போர் அடிக்காதுன்ற அடிக்கக்கூடாதுன்றதுக்காண்டியே எல்லா வீடியோவும் கரெக்டாக எடிட் பண்ணி போட்டிருக்குங்க. அதே மாதிரி மீனும் வந்து ரொம்ப நேரம் எங்களை எதுவும் காக்க வைக்கல, அடுத்தடுத்து கிடச்சிக்கிட்டே தான் இருந்துச்சு. அதனால தான் எங்களால் இந்த வீடியோ இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக எடுக்க முடிஞ்சது. இதை நான் எந்த ஒரு பெருசாவோ இதுலேயுமே எடிட் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு நான் இருக்கிற ஒரு சின்ன இதில் தாங்க இன்ஷாட்ன்ற ஆப்பில் தாங்க எடிட் பண்ணிகிட்ருக்கேன். அது எடிட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. ஏன்னா நான் மொபைலில் தான் எடிட் பண்ணுறேன். ஸோ என்கிட்ட லேப்டாப்போ கம்ப்யூட்டரோ எதுவுமே கிடையாது. நான் இப்போ தான் இந்த சேனலே ஆரம்பித்து வீடியோஸ்லாம் போட்டுட்டு வந்திருக்கேன். என்னை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்கும் இது தெரியும். அதே மாதிரி புதுசாக வர எல்லா மக்களும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும். அதே மாதிரி நீங்கள் பார்க்கறது இல்லாமல் உங்கள் நண்பர்களும் பார்க்கறதுக்காக அதை ஷேர் பண்ணி விடுங்க. எவ்வளோ அருமையான வீடியோக்கள்லாம் நான் போட்டுக்கிட்டுருக்கேன். எனக்கு இது நான் மீன் பிடிக்கிற வீடியோ மட்டும் இல்லாமல் அதை சமையல் செய்கிற வீடியோவும் போடுவேன். நம்ம மக்கள் வந்து புரட்டாசி மாதம்ன்றதால மீன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் ஆனாலும் எங்களுக்கு அந்த சனிக்கிழமை முதல் சனிக்கிழமை கும்பிட்டதுக்கிறதால அதுக்கப்புறம் தாங்க நாங்கள் சாப்பிட்றோம். இதை வந்து சாமி கும்பிடாமல் சாப்பிடல. பட் எங்களுக்கு இந்த மீன் எல்லாம் பிடிக்கிறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இதை வந்து எப்போவுமே முடிஞ்ச வரைக்கும் அதை தண்ணியில் விட்டு நாங்கள் பிடிச்சி கடைசி முடிகிற வரைக்கும் மீனை சாகடிக்கூடாதுன்றதுக்காக தண்ணியிலே வச்சுருக்கோம். அது கடைசியில் எல்லாருக்கும் தெரியும். எப்படியா இருந்தாலும் நம்ம அதை க்ளீன் பண்ணி தான் ஆகணும். அப்புறம் அதை செஞ்சு சாப்பிட்டு தான் ஆகணும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து. அது ஒரு தனி ஜாலியாக இருக்குங்க. அதெல்லாம் எப்படி நான் அனுபவிக்கிறேன் ஒவ்வொரு நாளும். அதனால் எனக்கு அது எங்கள் ஊர் வில்லேஜ்னாவே அதை எப்பவுமே மறக்க முடியாதுங்க. எனக்கு அவ்வளோ பிடிக்குங்க. ஏன்னா வில்லேஜ்னு திருப்பி திருப்பி சொல்கிறானேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா அதனோட சொர்க்கம்ங்க அது. வில்லேஜ்ன்றதே ஒரு தனி சொர்க்கம். எல்லோரும் வில்லேஜில் இருக்கிற எல்லாருக்கும் அதை பற்றி நல்லா தெரியும் பாருங்கள். பெரிய மீன் தூக்க முடியாமல் தூக்குறாரு பாருங்க. நம்ம ஃப்ரெண்டு கொஞ்சம் பெரிய மீன் தாங்க. குறைஞ்சபட்சம் எல்லா மீனும் ஒரு 200 கிராம் 100 கிராம் அந்த சைஸில் தாங்க இருந்தது. இது ரொம்ப சின்னதாகவும் இல்லை மீன். எல்லாமே பாருங்க, நம்ம ஃப்ரெண்ட் இன்னொருத்தர் மீன் பிடிக்கிறாரு. அவரும் ஜாலியாக மீன் பிடிச்சிட்டு இருந்தாரு. கூட வந்துட்டு நம்ம ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. நான் பக்கத்தில் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். இதை மீன் பிடிக்கிறது இல்லாமல் இந்த மீன் பிடிக்கிறத பார்க்கறதுக்கு ஆடியன்ஸாக வந்தவங்க எவ்வளோ பேருங்க. எனக்கு நம்ம ஃப்ரெண்டுங்களாம் பசங்களாம் வந்து சின்ன சின்ன பசங்களாம் வந்து நிறைய பேர் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. காத்துக்கிட்டு மீன் பிடிக்கிறாங்க, சரி நம்ம வேடிக்கை பார்ப்போம் அப்படின்றதுக்காக நிறைய பேர் வந்துட்டாங்க. அதை ஒருத்தரும் வந்து மீன் பிடிக்கிறதுக்கு என்ஜாய் பண்ணணுன்றதுக்காண்டியே நாங்கள் ஜாலியாக பசங்களை யாரையும் இங்கே வராதிங்கன்னு சொல்லலை. எல்லோரும் கும்பலாக வந்து நின்று பார்த்துட்ருக்காங்க. பாருங்கள் நம்ம ஃப்ரெண்டு அது நரம்பு வந்து அதிகமாக நீட்டு தான் இருக்கிறதால அதை அவரால் தூக்கி கம்போட பிடிச்சி கையில் பிடிக்க முடியல. அதனால் நரம்பை கிணத்துல தண்ணியை வலிப்பாங்களே, வாளியில் இதில் கேணியில் தண்ணி அரைப்பாங்களே, அந்த மாதிரி பிடிச்சி எடுத்து பையில் போடுறாரு. அவரும் கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோ மீன் பிடிச்சாருங்க. நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் சேர்ந்து ஒரு 5-6 கிலோ அளவுக்கு மீன் பிடிச்சோம். எப்படி இருக்குது பாருங்கள். இந்த லொக்கேஷன் வந்து எங்கள் ஊர் பேர் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற காணலாபடிங்கிற வில்லேஜுங்க. அந்த வில்லேஜில் தாங்க அந்த மீன்லாம் பிடிச்சிட்ருக்கோம், பிடிச்சி போட்டுட்ருக்கோம். இது எப்படி அவ்வளோ அருமையான பிளேஸுங்க. ஏரி எங்கள் ஊர் ஏரினாவே எங்களுக்கு தனி சந்தோஷம். அதில் மீன் பிடிச்சி பண்ணுற ஒவ்வொரு இதுவும் சந்தோஷமாக இருக்குங்க பாருங்கள். அடுத்தடுத்து மீன் பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க பாருங்கள். நல்லா கடைசி வரைக்கும் ஒவ்வொரு நிமிடமும் என்னடா மீன் கிடைக்கலையே போர் அடிக்குதுன்ற அளவுக்கு, போர் அடிக்காமல் இருக்கிற அளவுக்கு இந்த மீன் கிடைச்சிட்டு தாங்க இருந்தது. அவ்வளோ அருமையாக இதை இந்த வீடியோவை யாருமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது என்னடா திரும்ப திரும்ப சொல்கிறானேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. எனக்கு ஃபஸ்ட் டைமாக இவ்வளோ லென்த்தியான வீடியோ போடுறேன். அதனால் எல்லோரும் இதை ஃபுல்லாக பார்க்கணுன்றது என்னோடய ஆசை. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் போர் அடிக்காமல் போகாது, போர்வே அடிக்காதுங்க. ஏன்னா அவ்வளோ மீன் கிடச்சிட்டு இருக்குங்க. பசங்க தொடர்ந்து திருப்பி மாறி மாறி மீன் பிடிச்சிக்கிட்டே தான் இருந்தானுங்க. எவ்வளோ நிறைய மீனுங்க, கிட்டத்தட்ட ஒரு 6-7 கிலோ மீன் இருக்கும். அதெல்லாம் நாங்கள் செஞ்சு சாப்பிட்டோம். அவ்வளோ அருமையாக இருந்தது. ஃப்ரெஷ் வாட்டருன்றதால அவ்வளோ அருமையான மீனுங்க எல்லாமே. டேஸ்ட்டும் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்ததுங்க. அழகாக நாங்கள் பெருசாக எதுவும் இல்லாமல் சிம்பிளாக செஞ்சு சாப்பிடுவோம். ஸோ எங்களுக்கு அருமையான டேஸ்ட் வந்து. வெயில் ஆயிடுச்சு, இந்த ஃபோனும் கொஞ்சம் ஹீட் ஆனதால்
கொஞ்சம் அப்பப்போ இதுவாக இருந்தேன். மறக்காமல் இந்த வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஃபாலோ பண்ணிவிடுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கான் டச் பண்ணி ஆள் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வித்தியாசமான வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த என் சேனலுக்கு மக்களாகிய நீங்கள் முழு ஆதரவு தருமாறு என் சொந்தங்கள் எல்லாரையும் நான் தாமியுடன் கேட்டுக்கொள்கிறேங்க. பாருங்க, நம்ம ஃப்ரெண்டு கடைசி வரைக்குமே மீன் பிடிச்சிக்கிட்டே தாங்க இருப்போம். இது இடையில எங்கேயுமே இந்த வீடியோவில் போர் அடிக்குதுன்றதுக்கான இதுவே இல்லைங்க. பாருங்க, ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லேயும் என் வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் ஈஸ்வரன் தாங்க சேனல் பேர். எல்லாருமே ஃபாலோ பண்ணிவிடுங்க, அப்படியே கூடவே பெல் ஐக்கான் டச் பண்ணி ஆள் கொடுங்க. அப்போதான் நான் எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வரைக்கும் தொடர்ந்து ஆள் தந்ததுக்கு எல்லாருக்கும் நன்றிங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க. நான் உங்கள் வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் ஈஸ்வரன், நன்றி, வணக்கம். சரி, பாருங்க.